ஜீவநீரோடை ஊழியங்கள் விளங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை. நீதியை தேடும் சவுல் மரித்து போன செய்தி தாவீதை சந்தோஷப்படுத்தியிருக்க வேண்டும். ஆனால் அவனோ மரண செய்தி கேட்டு துக்கமடைந்தான். தன்னை அநியாயமாக பகைத்து நீண்ட காலமாக உபத்திரவப்படுத்திய ஒருவன் தன் பாவத்திற்கு தக்க பலன் அடைந்தான் என்று அவன் எண்ணியிருக்கலாம். ஆனால் அவன் அப்படி எண்ணவில்லை. அவன் சவுலின் சாவுக்காக பரிதவித்து சோகப்பாட்டு பாடினான். சவுல் அக்கிரம சிந்தையோடு தொடர்ந்து தாவீதை துன்புறுத்திய காலங்களில் அவன் தேவனை நோக்கி நீதி கேட்டு மன்றாடியது உண்மைதான். தனக்கு தேவன் நீதி செய்வார் என்ற நம்பிக்கையோடு இருந்ததும் உண்மைதான். ஆயினும் தேவனுடைய நீதியை சவுலுக்கு என்ன தீங்கு நடக்கிறது என்ற விதமாக அவன் பார்க்காமல், தனக்கு என்ன நன்மையை தேவன் தரப்போகிறார் என்ற விதமாகவே அவன் பார்த்தான். ஆம், பிறர் நமக்கு பெரிய தீங்கை செய்திருக்கலாம். அவர்களின் அநீதியாலும் அக்கிரம செயல்களாலும் நாம் மிகுதியாக பாதிக்கப்பட்டிருக்கலாம். ஆயினும் தேவன் நீதி செய்வார் என்று நம்பி அவரிடம் நீதி தேடினால் நம்முடைய அணுகுமுறை வித்தியாசமாகவே இருக்க வேண்டும். தேவனுடைய நீதியை நமக்கு அவர் செய்யும் நன்மைகளின் வடிவத்தில் பார்க்க ஆசை கொள்ள வேண்டுமேயன்றி மற்றவர்களுக்கு அவர் கொடுக்கும் தண்டனைகளின் வடிவத்தில் பார்க்க விரும்பக்கூடாது. தேவன் நம்மை உயர்த்தி தம்முடைய நீதியை நம் வாழ்க்கையில் விளங்கச் செய்ய வேண்டும் என்ற சிந்தனை தான் தேவனுக்கு பிரியமானது. மற்றவரை தேவன் வீழ்த்தி விளவைப்பதை பார்க்க வேண்டும் என்ற ஆசை தேவனுக்கு உகந்ததாயிருக்க முடியாது. அநேகர் தங்களுக்கு தீது செய்கிறவர்கள் வாழ்ந்திருப்பதையே கண்டு எரிச்சலடைய வேண்டியதாயிருக்கிறது. இவ்வளவு அநீதியாக அவர்கள் செயல்பட்டும் அவர்கள் வாழாகாமல் தலையாகத்தானே இருக்கிறார்கள் என்று அவர்கள் விசனப்பட நேரிடுகிறது. இதனால் அவர்கள் பல நேரங்களில் தேவனை குறித்து சலிப்புடன் பேசவும் நேரிடுகிறது. ஏனென்றால் அவர்களின் எதிர்பார்ப்பெல்லாம் தங்களுக்கு தீங்கு செய்தவர்கள் தீங்கு அனுபவிப்பதை பார்க்க வேண்டும் என்பதே. ஆனால் இவ்விதமாக தேவன் நியாயம் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்ப்பவர்களுக்கு தேவன் உதவ முடியாது. ஏனென்றால் நீதியை பட்ட பகலை போல விளங்கச் செய்யும் தேவன் பழிவாங்கும் உணர்வு, கசப்பு, வைராக்கியம், தவறான ஆசைகள் போன்றவற்றை வெறுக்கின்றார். ஆம், யாருடைய அழிவையும் விரும்பாதவர்களே தேவ ரீதியாய் பலனடைய முடியும். சிந்தனைக்கு, கசப்பையும் வெறுப்பையும் இதயத்தை விட்டு நீ விலக்காவிட்டால் அமைதியை உன்னை விட்டு அவைகள் விலக்கும். கசப்பையும் வெறுப்பையும் இதயத்தை விட்டு நீ விலக்காவிட்டால் அமைதியை உன்னை விட்டு அவைகள் விலக்கும்.